எதிர் வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் ஆதரிக்கலாம் கலந்து ஆலோசித்ததன் அடிப்படையில் தற்போதுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்கலாம்னு சொல்லி ஏகமனதாக தீர்மானம் எட்டியுள்ளது. கடந்த காலங்களில் வந்து நாடு வறுமையில் புரியோடிக்கொண்டு அனைத்து கட்சி தலைவர்களும் ஓடி ஒளிந்ததன் காரணமாக தற்போதுள்ள ஜனாதிபதி அது மீதுக்கு ரணில் விக்ரமசிங்கே பாரம் எடுத்து இன்றைக்கி பெட்ரோல் போலி இல்லமாக்கியிருக்கிறார். தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு தன்னம் இந்த நாட்டை கொண்டு வழிநடத்திருக்கிறார் ஜனாதிபதி, தற்போதுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஆகவே இந்த ஒன்றரை வருட காலத்துக்கிட இவ்வளோ அபிவிருத்தியையும் சில நல்ல வேலை திட்டங்களையும் செய்து முடிஞ்ச ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு 5 வருட காலம் நாங்கள் வழங்குவோம்னு சொன்னால் நிச்சயமாக அவரால் ஒரு கணிசமான அளவு இந்த நாட்டையும் மக்களையும் முன்னேற்ற முடியும் என்ற ஒரு எண்ண தோற்றம் எங்களுக்கு இருக்குது. அதன் காரணமாகவே நாங்கள் அவரை ஆதரிக்கிறதுக்கு எத்தனைக்கிறோம். அது மட்டுமில்லை, முழுமையானதோ தீர்மானமும் அதுதான். எதிர்வரும் தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையகம் தோறும் ஹீரோஸ் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியை ஆதரிக்கும். தமிழ் பொது வேட்பாளர் ஒன்று உருவாகும் என்று சொன்னால் மக்கள் வீதாசாரம் இருக்கு, சனத்தொகை வீதாசாரம் இருக்கு. இந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜனாதிபதி ஆக முடியும் என்று சொன்னால் முதலாவதாக ஆதரிக்கும் ஹீரோஸ் தான். இருக்கிற ஜனாதிபதியையும் பகைச்சு கொள்ள இல்லாது, அடுத்து வரப்போற ஜனாதிபதியையும் நாங்கள் பகைச்சு கொள்ள முடியாது.